தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகங்கள்ல 1666 பேருந்துகள் இயக்கப்படும் ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருந்தது. புதிய பேருந்துகள் அறிமுகப்படுத்தப்படும். இந்த நிலையில முதற்கட்டமா இன்று 100 பேருந்துகள் மக்கள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. தமிழக முதலமைச்சர் MK ஸ்டாலின் இந்த பேருந்துகள்ல கொடியசைத்து துவக்கி வைத்தார். அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்கள்ல எஞ்சிய பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரும். அடுத்த 6 மாதத்துல எஞ்சிய அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரும்னு அமைச்சர் கூறியிருக்காரு. இந்த நிலையில இப்ப புதுசா வந்திருக்கக்கூடிய இந்த பேருந்துகளுடைய சிறப்பம்சங்கள் என்னன்னு நம்ம பார்க்கலாம். மொத்தம் இதுல குறிப்பா பேருந்துகள் வந்து மஞ்சள் நிற வண்ணத்துல வர்ணம் பூசப்பட்டு தற்போது இந்த புதிய பேருந்துகள் பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. இதுல நம்ம பார்க்கலாம், இந்த இடத்துல லக்கேஜஸ் வச்சுக்கிறதுக்கான பாக்ஸ் இங்க வந்து இருக்கு. இந்த பேருந்துகள்ல இதுதான் முதல் முறையா இது வந்திருக்கு. அதே போல இங்க எமர்ஜென்சி பட்டன்ஸ் அப்படிங்கறது அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு. குறிப்பா டிரைவர்ஸ் தான் உள்ளிருந்து இந்த பட்டன்ஸ் டோரை ஓபன் பண்ணி லாக் பண்றதுக்கான கண்ட்ரோல் அவங்க கிட்ட இருக்கும். ஆனா இந்த பஸ்ல வெளியிருந்தே நம்ம ஆப்ரேட் பண்ணிக்கிற மாதிரியான ஒரு சிஸ்டம் கொண்டு வந்தப்பட்டிருக்கு. அதே போல இங்க நமக்கு இந்த ஆக்சிடென்ட் மிரர் அப்படின்றது இருக்கும். அதாவது விபத்துகளை தவிர்க்கக்கூடிய வகையில இந்த ஆக்சிடென்ட் மிரர்ஸ் அப்படிங்கறது இதுல புதுசா இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அதே போல இது BS6 ரக இன்ஜின் பொருத்தப்பட்டு இந்த பேருந்துகள் வந்திருக்கு. இந்த காற்று மாசுபாட்டை குறைக்கணும் அப்படிங்கறத மையமா வச்சு இது கொண்டு வரப்பட்டிருக்கு. வழக்கமா பேருந்துகள்ல சென்டர்ல சைலன்சர்ஸ் இருக்கும். ஆனா இந்த பேருந்துகள்ல நம்ம பார்க்கலாம் பேருந்துடைய முன்புறத்துல இந்த சைலன்சர்ஸ் வச்சிருக்காங்க. இது வந்து இது ஒரு புதிய ஃபீச்சரா இதுல இருக்கு. சுற்றுச்சூழலுக்கு உகந்த வகையில காற்று மாசை குறைக்கக்கூடிய வகையில இந்த தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி இந்த புதிய இன்ஜின்கள் பொருத்தப்பட்டு இங்க வந்திருக்கு. அதே போல இந்த பேருந்துகளுக்குள்ள இருக்கக்கூடிய வசதிகளை நம்ம பார்க்கலாம். இந்த பேருந்துகள்னு எடுத்துட்டோம் அப்படின்னா பயணிகள், நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய பயணிகள் வசதியா பயணிப்பதற்காக அவங்களுடைய பாசஞ்சர் சீட்ஸ கொஞ்சம் கம்ஃபர்டபுளா மாத்திருக்காங்க. இந்த பாசஞ்சர்ஸ்க்கான இந்த லெக் ரூம் அப்படிங்கிற அந்த ஸ்பேஸ அதிகப்படுத்தியிருக்காங்க. அதே போல அவங்க கம்ஃபர்டபுளா உட்கார்ந்துட்டு போறதுக்கான ஸ்ட்ரக்சர்ஸையும் கொஞ்சம் இந்த பஸ்ல வந்து மாற்றப்பட்டிருக்கு. இதனால நீண்ட தூரம் செல்லக்கூடியவங்க பயணிகள் வந்து கொஞ்சம் கம்ஃபர்டபுளா டிராவல் பண்ணலாம். அதே போல இந்த விண்டோவோடைய ஸ்பேஸ் லென்த் அகலத்தையும் அதிகப்படுத்தியிருக்காங்க. இதன் மூலியமா நல்லா காற்றோட்டமா இருக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும். பஸ்ஸுக்குள்ள இருக்கக்கூடிய ஹீட் குறையும் அப்படிங்கறதும் இதோட ஒரு கூடுதல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மேலும் இந்த பேருந்தோடைய மேற்பகுதி இந்த கூரை அப்படிங்கறதும் இந்த முறை மாற்றப்பட்டு புதிய டிசைன் கொண்டு வரப்பட்டிருக்கு. வழக்கமா ஹீட் உள்ள வர்றது குறையறதோட மழை காலங்கள்ல தண்ணீர் ஒழுகிறது அப்படிங்கிற ஒரு கம்ப்ளைண்ட்ஸ் அடிக்கடி இருக்கக்கூடிய சூழல்ல அது இனிமேல் ஒழுகாத வகையில இந்த ஸ்ட்ரக்சர் இந்த டிசைன் அப்படிங்கறது மாற்றப்பட்டிருக்கு. அதே போல இந்த பேருந்தோடைய முன்பகுதி அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா இங்க வந்து ஏதாவது இன்ஜின்ல ஃபயர் ஏற்பட்டுச்சுன்னா அது உடனடியா அணைக்கக்கூடிய வகையில ஒரு ஃபயர் இது கண்ட்ரோல் பண்ற கிட் அப்படிங்கறது கொடுக்கப்பட்டிருக்கு. அதே போல இந்த வண்டியோடைய முன்னாடி முன்புற பகுதி இந்த லைக் டிரைவர் கண்ட்ரோல் இருக்கக்கூடிய அந்த ஸ்டேரிங்கோட ஸ்ட்ரக்சர் மாத்திருக்காங்க ஈஸியா டிரைவ் பண்ற மாதிரி. அதே போல வழக்கமா இந்த மீட்டர் வந்து அனலாக் மீட்டர்ஸா இருக்கும். ஆனா இந்த முறை இந்த முன்னாடி இருக்கக்கூடிய மீட்டர்ஸ் வந்து டிஜிட்டலா மாத்திருக்காங்க. சோ அதனால எவ்வளவு கிலோமீட்டர் தூரம் பயணிக்கிறோம், எவ்வளவு டீசல் இருக்கு அப்படிங்கிற, எந்த வேகத்துல பயணிக்கிறோம் அப்படிங்கிற அனைத்தும் அந்த டிஜிட்டல் மூலியமா பாதுகாக்கக்கூடிய வகையில இருக்கு. வழக்கமா இந்த இன்ஜின் இருக்கக்கூடிய இடம் முதல்ல வந்து இரும்புல இருக்கும், அதுல இருந்து ஹீட் நிறைய வரும். ஏன்னா இந்த BS6 இன்ஜின் இதுல வந்து இப்ப இது வந்து பிளாஸ்டிக்கா மாற்றப்பட்டிருக்கு. இதன் மூலியமா ஹீட் வெளியே வர்றது குறையும். இந்த இந்த நீண்ட தூரம் டிரைவர்ஸ் இந்த ஹீட்ல பயணிக்கிறதுனால அவங்களுக்கும் சில உடல் பிரச்சனைகள் வரும். அதை குறைக்கிறதுக்கும் இந்த ஸ்ட்ரக்சர் மாற்றப்பட்டிருக்கிறதா கூறப்படுது. மேலும் ஃப்ரண்ட் அண்ட் பேக்ல எமர்ஜென்சி டோர்ஸ் அப்படிங்கறத வச்சிருக்காங்க. ஏதாவது அவசர காலங்கள்ல உடனடியா வெளியேறணும் அப்படின்னா இந்த எமர்ஜென்சி டோர்ஸை பயன்படுத்தி வெளியேறலாம். அதுவும் இந்த பஸ்ஸோடைய ஒரு ஸ்பெஷல் அட்வான்டேஜ்னு சொல்லலாம். மேலும் இப்ப முதற்கட்டமா இந்த 100 பேருந்துகள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வந்திருக்கு. அடுத்ததா அடுத்த 6 மாதங்கள்ல படிப்படியா இந்த பேருந்துகள் தயாரிக்கப்பட்டு பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்கு வரும் அப்படின்னு தமிழக முதலமைச்சரும் அதே போல போக்குவரத்து துறை அமைச்சரும் சொல்லியிருக்காங்க. இந்த பேருந்துகள் இதே போல மற்ற பேருந்துகளும் தமிழகத்துல பயன்பாட்டில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு கழகங்களையும் பயன்பாட்டிருக்கக்கூடிய ஒவ்வொரு பேருந்துகளும் பழைய பேருந்துகள் படிப்படியா மாற்றப்படும் அப்படிங்கறதும் தெரிவிக்கப்பட்டு வருது. குறிப்பா இந்த
பேருந்துகள்ல நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா எந்தெந்த எந்தெந்த ஊர்களுக்கு எவ்வளவு பேருந்துகள் போகுது அப்படிங்கிற தகவலை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, இப்போ வந்திருக்கக்கூடிய இந்த 100 பேருந்துகள்ல விழுப்புரம் போக்குவரத்து கழகத்திற்கு 40 பேருந்துகளும், கோயம்புத்தூர் போக்குவரத்து கழகத்துக்கு 40 பேருந்துகளும், கும்பகோணத்திற்கு 10 பேருந்தும், திருநெல்வேலிக்கு 5 பேருந்தும், அதே போல மதுரைக்கு 5 பேருந்துகள் என மொத்தம் 100 பேருந்துகள் இங்கிருந்து இப்ப புறப்பட்டு செல்லுது. இதை தவிர்த்து ஒட்டுமொத்தமா எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, அதாவது அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய 1666 பேருந்துகள்ல எந்தெந்த கழகத்திற்கு எவ்வளவு பேருந்துகள் அப்படின்னு எடுத்துட்டோம் அப்படின்னா, விழுப்புரத்துக்கு 344 பேருந்து, சேலத்திற்கு 84, கோவைக்கு 263, கும்பகோணத்திற்கு 367, மதுரைக்கு 350, திருநெல்வேலிக்கு 242 பேருந்துகள் என 1650 பேருந்துகளும், அதே போல மலைவாழ் மக்களுடைய போக்குவரத்து சேவையை மேம்படுத்தக்கூடிய வகையில கோயம்புத்தூர் பகுதிக்கு பிரத்யோகமா 16 பேருந்துகளும் இயக்கப்பட இருக்கு. இதுதான் மொத்தமா வரக்கூடிய பேருந்து, அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய பேருந்துகள் எந்தெந்த மண்டலத்திற்கு அப்படிங்கறது இந்த இருக்கு. தொடர்ந்து இந்த பேருந்துகள் அந்தந்த பகுதிகளுக்கு, அந்தந்த ஊர்களுக்கு பயணிகளை ஏற்றி செல்ல இருக்கு. வரக்கூடிய 6 மாதங்கள்ல அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய அனைத்து பேருந்துகளும் பயன்பாட்டிற்கு வரும் அப்படிங்கறத தகவலையும் அமைச்சர் தெரிவிச்சிருக்காரு. குறிப்பா இந்த பேருந்துகள் ஒட்டுமொத்தமா பயணிகளுடைய பாதுகாப்பு, அதே போல சுற்றுச்சூழல் மாசு அப்படிங்கிற இந்த ரெண்டுக்கும் முதன்மையா முக்கியத்துவம் கொடுத்து இந்த பேருந்துகளானது தயாரிக்கப்பட்டிருக்குன்னு நம்ம சொல்லலாம்.